விடியும் என்று விண்ணை நம்பும் நாம் முடியும் என்று நம்மை நம்பினார் என்றென்றும் வசந்தமே. அப்படி வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஊரும் பேரும், அது என்ன ஊரும் பேரும்? ஊர் இருக்கும், பேர் இருக்கும், ஆனால் அந்த பேர் வர்றதுக்கு காரணம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தினம் ரெண்டு ஊருக்கு போகிறோம். ரெண்டு ஊர் போகிறது மட்டும் இல்லைங்க, அந்த ஊர் பேர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நிகழ்ச்சிக்கு போவோமா? முதலாவதா எந்த ஊருக்கு போகிறோன்னு நம்ம பையன் கணேசன் கேட்போம். கணேஷா, எந்த ஊரில் இருக்கீங்க? வணக்கம் பிரதர், நான் இப்போ நாமக்கல் பக்கத்தில் இருக்கேன், மாணிக்கம்பாளையம் அப்படின்ற ஊரில் இருக்கேன். மாணிக்கம்பாளையம், எதுக்கு மாணிக்கம்பாளையம் பேர் வந்திருக்கும்? ஒருவேளை அந்த ஊரில் மாணிக்க கற்கள்லாம் இருந்திருக்கும், மாணிக்க கல் அந்த ஊரில் கிடச்சிருக்கோம், அதனால மாணிக்கம்பாளையம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா மாணிக்கம் அப்படின்னு யாரோ ஒரு பெரிய ஜமீன்தாரோ இல்லை ஒரு நாட்டாமையோ ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி யாராவது ஊரில் பெரியவர் ஒருத்தர், அவர் பேர் மாணிக்கம். ஸோ அவர் பேர் ஞாபகமாக மாணிக்கம்பாளையம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த ஊரில் இருக்க மக்கள்கிட்ட எதுக்காக மாணிக்கம்பாளையம் பேர் வந்ததுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஊருக்கு மாணிக்கம்பாளையம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கோன்னு நிறைய மக்கள் இருக்காங்க, இவங்ககிட்டையும் கேட்போம். வாங்க. வணக்கம். எலெக்ஷன் நிற்க போகிறீங்களா? வணக்கம். போட்டுகிட்டே இருக்கீங்க அப்பா, என்ன அழகாக இருக்கிறீங்க. உங்கள் பேர் தம்மா? என் பேர் கோவிந்தம்மா. எப்படி வணக்கம் போட்டார் பார்த்தீங்களா? நாங்க அப்பப்ப பக்கத்துக்கெல்லாம் கிராமத்துல இருந்து வேலை செய்வோம் போவோம், பிரச்சனை இல்லைங்க. கோயில் எல்லாம் நல்லா நீட்டா எல்லாம் இருக்கு. அப்பப்ப வெளியில இருந்து வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அண்ணம்மா கோயில் இருக்கு, அதெல்லாம் நல்லா சிறப்பா இருக்குங்க. சிறப்பா இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆச்சா. எத்தனை வாட்டி? ஒரு மனுஷனுக்கு ஒரு வாட்டி தாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு வாட்டி தான். என்ன இப்படி உங்க வந்து சிரிக்கிறாங்களா? சம்சாரங்க அது. உங்க ஒய்ஃப் தானே அது? ஏமா சாரிம்மா, மன்னிச்சிருமா. அதனால தான் இவர் சொல்கிறாரு போல. அது ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி தான். சரி, கல்யாணத்துக்கு முன்ன யாரையாவது சைட்டு வச்சிக்கலாம்? நாங்கள் தான் அடிக்கிறீங்க. அடிச்சிங்களா? அடிக்கலையா? சொன்னீங்கன்னா இங்கே அடிப்பாங்க. ஏமா வீட்டுக்கார் பயங்கரமாக பயப்படுவார் போகிறது உங்ககிட்ட. அவங்க எதுக்கும் பயப்படுறாங்க? நீங்கள் அவரை திட்டுவீங்களாமே? ஆமாம், கோவம் வந்து திட்டதே இருப்பாங்க. கோவம் வந்தால் பயங்கரமாக திட்டுவீங்களா? நல்லா திட்டுவீங்க. ஒன்று போடுவீங்களா? வாங்கியிருக்கீங்களாண்ணே? எவ்வளோ அடையாது? எப்படி குத்தா இல்லை மிதியா? ரெண்டும் உண்டா. ஓகே. அண்ணா, இந்த ஊரில் என்னென்ன கோயிலெலாம் இருக்குது? அண்ணமார் கோயில் இருக்குது, நல்லகுமாரசாமி கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கே மேட்லேயும் வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது, ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து கருப்பனா கோயில் இருக்குது. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இதுதான். இந்த கோயில் எல்லாம் திருவிழாலாம் நடக்கும்ல, நல்லா ஜாம் ஜாம்னு கொண்டாடுவாங்களா? ஆடல் பாடல் எல்லாம் எல்லாம் ஆணு பார்ப்பாங்கல்ல, எல்லாம் பட்டையை கிளப்பும். பட்டையை கிளப்புவீங்க? சரி, ஓகே. இந்த ஊர்ல நிறைய நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. என்னென்ன நடிகர் எல்லாம் வந்திருக்காங்க? சரியா ஞாபகம் இல்லைங்க. சரி, எந்த நடிகை உங்களுக்கு பிடிக்கும்? எல்லா நடிகையும் பிடிக்கும், ஒன்று கூட விடுறது இல்லை. அதிகமாக பார்ப்போம். சரி, உங்களுக்கு எந்த நடிகை பிடிக்கும்? என்ன தாங்க அதிகமாக பிடிக்கும். என்ன பிடிக்குமா? ஐயோ, எனக்கு உங்களை பிடிக்கும். இவ்வளோ தான் அடிக்கடி டிவியில் பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. அப்படியா? எந்த நடிகை உங்களுக்கு பிடிக்கும்? ஐயோ, நடிகர்னா நான் என்னங்க சொல்லிட்டு. நடிகை 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 நாங்கள் அதெல்லாம் ஏதோ கேஆர் விஜயா தான் நம்ம. கேஆர் விஜயா தான் பிடிக்குமா? ஆமாம், கேஆர் விஜயா தான் பிடிக்குமா? அதுதான் நமக்கு பிடிக்குங்க. பழைய நடிகர் இல்லைங்க, அதனால பிடிக்குங்க. உங்களுக்கு எந்த நடிகரை பிடிக்கும்? தெரியாது. நீங்க? தனுஷ் பிடிக்கும். உங்களுக்கு யார் பிடிக்கும்? ஆர்யா பிடிக்கும். ஆர்யா, உங்களுக்கு யார் பிடிக்கும்? ரஜினி சார். ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அங்கே நம்ம தலைவர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். உங்களுக்கு எந்த நடிகை பிடிக்கும்? எங்களுக்கு எது பழைய நடிகை சொல்லிட்டுங்களா, புது நடிகை சொல்லிட்டுங்களா? புது நடிகை யார் பிடிக்கும்? விஜய். விஜய், அவர் நடிகர். நடிகையில் யாரை பிடிக்கும்? விஜய் தாங்க. ஏங்க நடிகை நடிகை கை 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 கதாநாயகி அதெல்லாம் எனக்கு தெரியாது. நமிதா பிடிக்குமா? எனக்கு பிடிச்ச கோவிந்தம்மா தாங்க. ஐயோ, எந்தம்மா உங்கம்மா பேர் என்ன? கோவிந்தம்மா. கோவிந்தம்மா,
அவங்களுக்கு பிடிச்ச நடிகை கோவிந்தம்மா தான். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? எனக்கு பிடிச்ச நடிகர் என் வீட்டுக்காரர். ஐயோ ஐயோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓ, அப்ப இவர் வீட்டில் நடிக்கிறாரா? சரி, இந்த ஊருக்கு மாணிக்கம்பாளையம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கோம்? எங்களுக்கு தெரியல, பெரிய வீட்டுக்காரர். ஐயா நீங்க சொல்லுங்க, எதுக்கு மாணிக்கம்பாளையம் பேர் வந்து? ஏதோ பெரியவங்களுக்கு தான் தெரியுங்க. அப்படி ஏதாவது மாணிக்கங்கிறவர் யாராவது இந்த ஊரில் அதிகமாக ஒரு பெரிய ஒரு நல்ல லெவலில் இருந்திருப்பார், அதனால மாணிக்கம்பாளையம்னு பெரியவங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணா? நாங்களும் அதான் சொல்ல போகிறோம், நாங்கள் மட்டும் என்ன சொல்ல போகிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கக்கா? நாங்களும் அதான் சொல்லுவோம். எதுக்காக மாணிக்கம்பாளையம் பேர் வந்து? அது எனக்கு தெரியாதுங்களா? அது பெரியவங்க கேட்டால் தான் தெரியும். பெரியவங்க சின்ன சின்ன நமக்கு தெரியும். நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஊரில் மாணிக்க கல் இருந்து எடுத்தாங்களாங்க. ஓ, ஆ, அதனால மாணிக்கமலையான்னு பேர் வச்சுருக்குறாங்க. மாணிக்க கல் எடுத்திருக்காங்க. இந்த பாம்பு கக்குமே அதுவா? மாணிக்க கல் இங்கே இருந்துருக்கு, அது எடுத்துருக்காங்க. எடுத்துருக்குறாங்க. நான் கூட்டின்னு போயிடுறேன் அவங்க. இந்த ஊருக்கு பேரே இப்படி வச்சிருக்கிறாங்க, அதனால தான் மாணிக்கம்பாளையம் பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணா? எதுக்காக மாணிக்கம்பாளையம் பேர் வந்திருக்கோம்? தெரியல சார். தெரியல. நீங்கள்? நாங்கள் தெரியாது. தெரியாது கண்ணா, நீ சொல்லுப்பா, எதுக்கு மாணிக்கம்பாளையம் பேர் வச்சிருக்கீங்க? எங்க ஊர் பசங்களா மாணிக்க கல் மாதிரி இருப்பாங்க, அதனால மாணிக்கனு பேர் வச்சு மாணிக்கம்பாளையம் பேர் வச்சிட்டாங்க. மாணிக்கமா இருப்பாங்களா? ஆமா, எல்லா பிள்ளைகளும். ஆமாங்க. நீங்க சொல்லுங்க. அதேதாங்க. அதேதான். நீங்க சொல்லுங்க. எல்லா அதேதானுங்க. மாணிக்கம்பாளையம் பேர் வந்ததுன்னு மக்கள்கிட்ட கேட்டா ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்க. என்னென்ன கருத்து சொன்னாங்கன்றத நீங்களே கேட்டீங்களா? கேட்டாச்சு. நான் சொன்னேன்ல, அந்த ஊரில் மாணிக்க கல் கிடச்சிருக்கோன்னு. அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து மாணிக்க கல் கிடச்சிது அப்படின்னு என்ன மாதிரி ஒருத்தர் புல்லா விட்டார். ஆனால் அது உண்மையான விஷயம் இல்லையா? உண்மையான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கணும். படக்காட்சியை பார்த்தா தான் அதில் ஏன் இந்த ஊருக்கு மாணிக்கம்பாளையம் அப்படின்னு பேர் வந்ததுன்ற விளக்கத்தை அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போமா? மாணிக்கம்பாளையம் நாமக்கல் பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகிய ஊராட்சி பகுதியே மாணிக்கம்பாளையம் என்னும் இவ்வூராகும். இயற்கை வளம் மிக்க சிற்றூர் பகுதியாக இவ்வூர் விளங்குகின்றது. நீர்வளமும் நிலவளமும் மிக்க பகுதியாக காட்சியளிப்பதால் பயிர்தொழில் இப்பகுதியில் பண்புற நடந்து வருகின்றது. இதன் காரணமாக விவசாயம் மற்றும் வேளாண்மை போன்ற தொழில்களைக் கொண்டே இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் அமைந்துள்ளது. பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களே இப்பகுதியில் அதிகம் வசித்து வருகின்றனர். தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை கல்வி நிறுவனங்கள் இங்கு இயங்கி வருகின்றன. கல்வியறிவு பெற்றவர்களின் விழுக்காடு கடந்த காலகட்டங்களை ஒப்பிடுகையில் இங்கு கணிசமாக உயர்ந்துள்ளது என்றே கூறலாம். இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட இவ்வூரானது முற்காலத்தில் படை வீரர்கள் தங்கியிருந்த இடமாக அமைந்துள்ளது. இதன் காரணமாக இவ்வூருக்கு பாளையம் என்னும் பொதுப்பெயர் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து இவ்வூரின் சிறப்பை உயர்த்தி நபிலும் பொருட்டு பாளையம் என்னும் பொதுப்பெயரோடு மாணிக்கம் என்னும் சிறப்பு பெயரும் இணைந்து இவ்வூர் மாணிக்கம்பாளையம் என பெயர் பெற்றுள்ளது. பார்த்தாச்சு, மாணிக்கம்பாளையம்ன்ற பேர் இதுக்குத்தான் வந்தது அப்படின்னு விளக்கமாக சொன்னாங்க அக்கா. பசங்களா நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் ரெண்டாவது ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிரேக்கு. இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ரெண்டாவது ஊருக்கு போக போகிறோம். நைனா, நீ இப்போ எந்த ஊரில் இருக்கப்பா? ஹாய் பிரதர், நான் இப்போ நாமக்கல் பக்கத்தில் இருக்கேன், பரமத்தி அப்படின்ற ஊரில் இருக்கேன். பரமத்தி வேலூர்? அது என்ன பரமத்தி வேலூர்? வேலூர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது என்ன பரமத்தி வேலூர்? ஒருவேளை பரமத்தி அப்படின்ற ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால வேலூர்னு வந்துச்சோ, அதனால பரமத்தி வேலூர் வந்துச்சோ, இருக்கலாம். சரி, ஓகே, அந்த ஊரில் இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். பிரதர், அந்த ஊரில் இருக்க மக்கள்கிட்ட எதுக்காக பரமத்தி வேலூர் அப்படின்னு பேர் வந்ததுன்ற விளக்கத்தை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஊருக்கு ஏன் பரமத்தி அப்படின்னு பேர் வந்ததுன்னு ஊரில் நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். வாங்க, வணக்கம். அண்ணே,
அதாவது பொதுவா வந்து நிறைய சந்தோஷம் கிடைக்கிறது பணத்தினாலயா பாசத்தினாலயா? பாசத்தினால, பாசத்தினால என்னண்ணே? பணத்தினாலதான். இவர் பாசம்ன்றாரு. அது பாசங்கிறது குடும்பத்துலதான் இருக்கு. வெளி உலகத்துக்கு போனா பணம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. குடும்பத்தே நிறைய வீட்டுல பணம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கட்டின பொண்டாட்டிக்கிட்டே பணம் வேணும். பணம் இல்லைன்னா பணம் இப்போ இங்கிறது வீட்டுக்கு போனோன்னா பணம் இல்லை. சூ நாளைக்கு போ தீபாவளிக்கு போ துணி எடுக்க போகணும் பணம் இல்லைன்னா உன்னால் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு தூர போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் சூழ்நிலை. பணம் இருந்தால் தான் நாட்டில் வேலை. பணத்தை வச்சு தான் பாசத்தை வாங்க முடியும். இப்போ நான் எங்கிட்ட பணம் இருக்குதுன்னா நான் பணக்காரன்னா இப்போ நீங்கள் வந்து வாங்க அப்படிம்பீங்க. பணம் இல்லாமல் இந்த பாசந்தான் அப்படின்னு சொன்னால் போவில சொல்லாமல் போயிடுவீங்க. அந்த மாதிரி ஆமாம் அக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பாசந்தான். பாசந்தான் பாசம் நிரந்தரமானது, பணம் நிரந்தரம் கிடையாது. இங்க பாத்தீங்களா பணம் சொல்லுங்க. பணம் பாசம் நிரந்தரதுன்னா குடும்பத்துலதான் அண்ணன் தம்பி இவங்க மாதிரிதான் இருக்கு. ஆனால் பணங்கிறது வந்து வெளி உலகத்துக்கு வந்து பணம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பாசம்னா எத்தனை பேர் எடுத்துக்கிட்டு பாசம். இப்ப நான் வந்து பணக்காரனா இருக்கிறதுனாலதான் கூப்பிடுறீங்க. இல்லை இல்லாத அந்த அவர் வந்து லிங்கி கட்டிட்டு போறாரு அவரை கூப்பிடுறீங்களா? இந்த வெள்ளையும் சொல்லியும் பார்த்துட்டு தானே கூப்பிடுறீங்க. ஓ இது வெள்ளையும் சொல்லியுமா? நான் கண்ணாடி போட்டுறேன் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த வெள்ளையும் சொல்லியும் இருக்கிறதுக்கு பணம் வேணும். பணம் இல்லைன்னா இப்ப ரோட்ல போற எல்லாத்தையும் கூப்பிட்டு போவாங்களா? இப்ப நான் பத்து பேருக்கு கூப்பிட்டு டீ வாங்கி கொடுத்தா என் பேர்ல பாசமா இருப்பாங்க. அவர் வார டீ வாங்கி கொடுத்தாரு அவரு மேல பாசமா. சும்மா டீ கேக்கிட்டு டீ கேக்கிட்டு. சரி அக்கா இவர் சொல்றதுக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாசம் நிரந்தரமானது, ஆனா கண்டிப்பா பணம் தேவைதான். ஆனா அதே பணமே வாழ்க்கை ஏறாது. இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து தீபாவளிக்கு துணி எடுக்கணும். சரிங்க. அவர் வந்து பாக்கெட் காலியா வராரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? காலியா வந்தா ஒரு பாசமா ஒரு அன்பா பேசினாவே ஏத்துக்க வேண்டியதான். இப்ப இல்லமா மறுபடியும் எடுத்துக்கலாம்னா தீந்து போச்சு. இல்ல எப்படி நீங்க இருக்கும்போது இருக்கும்போது வாங்கிட்டு வரும், இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி என்ன நீங்க சொல்லுங்க, அதிகமா சந்தோஷம் கொடுக்குறது பணமா பாசமா? பாசம் தாங்க. பாசத்தோட குடும்பம் அனுபவிச்சிருக்கிறது அதுக்கு நிகர பணமே. ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு, அதாவது வீட்டுக்குள்ள வேணா பாசமா இருக்கலாம், ஆனா வெளி உலகத்துக்கு பையில பணம் வந்தாதான். உலகம் எங்க போனாலும் சரிங்க, பாசத்துக்கு அப்புறம் தான் பணம். ஏங்க பாசத்துக்கு அப்புறம் தான் பணமா? எப்படி பாசம்? இப்ப நான் உங்க கூப்பிட்டு பத்து பேருக்கு டீ வாங்கி கொடுக்குறேன், பாசமா என்னோட வந்துருவாங்க? அவர் பாசத்தை காப்பிட்டு கூப்பிட்டு அவரோட எத்தனை பேர் போறாங்க பாக்கலாம். நீ கூப்பிடுங்க, எத்தனை பேர் வாங்க பாப்போம். பாசம்னு அன்பளிச்சோம்னா அரவணைச்சோம்னா எல்லாரும் வந்துருவாங்க. அரவணைச்சோம்னா எல்லாருமே வந்துருவாங்க. வந்துருவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க அன்பா கூப்பிட்டுனால எல்லாம் வந்தோம். பாசத்துக்கு அடிமை எதுவும் இல்ல. அதாவது அக்கா வந்து ஒரே போட போட்டாங்க, நீங்க அன்பா கூப்பிட்டதுனாலதான் வந்தோம். பணவனு கூப்பிட்டா கண்டிப்பா வந்திருக்க மாட்டான். அடுத்த காட்டி தான் வந்திருக்க மாட்டான். அதிகாரத்தை காட்டி தான் வந்திருக்க மாட்டான். அன்பா கூப்பிட்டீங்க கண்டிப்பா அக்கா நம்ம நிக்கணும். ஆனா இதுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது நீ கூப்பிட்டீங்க, அவங்க எவ்வளவு அவசரத்துல இருக்காங்கன்னு தெரியுங்களா? இதே வந்துங்க பணத்தை கொடுங்க, சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் போயிருவாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க அன்பா கூப்பிட்டதுனாலதான் இங்க வந்தோம். அன்பா வந்திருக்க மாட்டோம். அன்பு என்ன பத்து நிமிஷம் பணம் ஐம்பது ஒரு மணி நேரம் நிக்க, ஒரு நாள் பூரா நிக்க. இவர் ஒத்த கால நிக்கிறாருங்க, பணம் தான் அப்படின்றாரு. ஆனா நீங்க என்ன சொல்ற? நீங்க என்ன சொல்றீங்க? தாய்மார்களோட சைடு எல்லாம் பாசம் தான், இந்த சைடும் பாசம் தான். ஆனா இந்த சைடு மட்டும்தான் பணம். இந்த சைடு மட்டும் இல்லை, அந்த பீடா சைடும் பணம் தான். ஸோ இது பாதி அது பாதி இருக்கு. இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் அதெல்லாம் சொல்ல முடியாது. பணமும் தேவை பாசமும் தேவை. நினைக்கிறேன் பரமத்தி பெரிய மலைக்கோட்டை, மண் மலைக்கோட்டை.
ஐயோ கோட்டை ஒன்று இருக்கு, அது வந்து ஃபேமஸான கோட்டை, அதாவது நவாப் காலத்தில் வந்த கோட்டை அது. இங்க இது ரெண்டு தான் இங்க பிரசித்தி பெற்றது இங்க பரமத்திக்கு. அதுக்கு மேல நாமக்கல்ல ஆஞ்சநேயர் கோயில், சுட்டு வட்டாரத்துல நிறைய கோயில் இருக்கு. இதுதான் உண்மையான இது. வேற எதுனா காரணம் இருக்கு அந்த பரமத்தின்ற பேர் வர்றதுக்கு? சாரி சார், எனக்கு அதை பத்தி தெரியாது. தெரியாது உங்களுக்கு? தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாது சார். நமிதா தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இல்ல, பரமதி அப்படின்றதுக்கு என்ன காரணமா இருக்கு? யாருக்கு? இங்கே இருக்கிறவங்களுக்கு பரம திருப்தியாக இருக்கிறாங்க, அதனால தான் பரம திருப்தி. அட 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 அச்சார், அதாவது இந்த ஊரில் இருக்க மனுஷங்கள்லாம் அன்பான மக்கள் எல்லாருக்குமே பரம திருப்தியாக தான் இருக்காங்க. இங்கே வர்றவங்களே திருப்தியாக போவாங்க. சரி, அதுக்கு பேர் தான் பரம திருப்தி. இங்கே வர்றவங்கலாம் திருப்தியாக போவாங்க. அண்ணன் இப்போ பேக்கெட்லேருந்து காசு எடுத்து எனக்கு கொடுப்பாரு, திருப்தியாக நான் போவேன். ஆமாம், நான் தான் பணம் தான் பெருசுன்னு சொன்னேன்ல. அப்புறம் கொடுங்க. எதுக்கு பணம் பரமத்தின் பேர் வந்திருக்கும்? அது வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஊர் வந்ததுனால எனக்கு அவ்வளோக்கா இந்த விஷயம் தெரியாது. மக்கள் வந்து நல்லா அன்பா இருக்கிறாங்க, நல்லா பழகிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பரமத்தின்ங்கிறது விக்டோரிய மகாராணி இருந்ததுனால பரமுத்தின் இருந்ததுதான் பரமத்தையே மாத்திட்டாங்க. விக்டோரியா மகாராணி இங்க இருந்து? ஆமா, இங்க பரமுத்தி. ஆமா, இவங்க இங்க ஆட்சி புரிஞ்சதுனால இந்த இடத்துல அவங்க வந்து ஹெட் குவார்டரா இருந்து அவங்களுக்கு தனி குவார்டர்ஸ் இங்க இருந்தது. அதனால பரமுத்தின் இருந்தது தான் பரமத்தியா வந்து வர வர இப்போ மக்கள் மாத்திட்டாங்க பரமத்தின்னு. நீங்க என்ன சொல்றீங்க? நமக்கு அந்த அளவுக்கு பரம் தெரியல அக்கா. நீங்க என்ன? பாசம்தான், பாசம்தான் அண்ணன் சொல்லிட்டாரு, பாசம்தான். ஆக இந்த ஊருக்கு பரமத்தின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னு இந்த மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கும்போது இவங்க எல்லாம் என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற விளாவரியான விளக்கத்தை நீங்களே கேட்டீங்களா இல்லையா? கேட்டாச்சு பார்த்தீங்களா. மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்களும் கேட்டீங்க. பட் ஆனால் அவங்க நிறைய பேர் வந்து அப்படி எப்படி புண்டா விட்டாங்க. உண்மையான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் இந்த ஊருக்கு ஏன் பரமத்தி வேலூர் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் தெரியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போமா? பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 வட்டங்களில் ஒன்றாகவும் இந்த வட்டத்தின் தலைமையகமாகவும் பரமத்தி வேலூர் என்னும் இந்நகரம் அமைந்துள்ளது. இந்த வட்டத்தின் கீழ் 60 வருவாய் கிராமங்கள் அமைந்துள்ளன. நாமக்கல் மாவட்டத்தின் சட்டமன்ற தொகுதியாகவும் இவ்வூர் விளங்குகின்றது. பரமத்தி மற்றும் வேலூர் என்னும் இவ்விரு ஊர்களும் இணைந்தே பரமத்தி வேலூர் என அழைக்கப்பெறுகின்றது. வெற்றிலை மற்றும் கரும்பிற்கு பெயர் பெற்ற ஊரான மோகனூர் இவ்வூரின் எல்லை பகுதியாக திகழ்கின்றது. மேலும் காவேரி கரை காசி விஸ்வநாத சுவாமி ஆடிப்பெருக்கு திருவிழா இப்பகுதியில் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. படகு போட்டி மற்றும் தீப மிதவை விழாவும் இப்பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. நஞ்சை இடையாறு மாரியம்மன் கோவிலில் 20 மேற்பட்ட கிராமங்கள் சேர்ந்து பங்குனி மாதம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பெறும் தீகுண்ட திருவிழா இப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இதில் பரமத்தி என்பது பரமன் வாழும் இடம் என்னும் பொருளை குறிக்கும். இதனையடுத்து வேலூர் என்னும் பெயர் காரணத்தை ஆராயுங்கால், அக்காலத்தில் கருவேல மரங்களால் சூழப்பட்ட பகுதியாதலால் இது வேலூர் என்னும் பெயர் பெற்றுள்ளது. இதனையடுத்து பரமத்தி மற்றும் வேலூர் இணைந்து இவ்வூர் பரமத்தி வேலூர் என வழங்கப்பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு, பரமத்தி வேலூர்ன்ற பேர் ஏன் வந்ததுன்ற விளக்கத்தை அழகாக அக்கா சொன்னாங்க, நீங்களும் கேட்டீங்க, பசங்களா நீங்களும் நோட் பண்ணிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு ஊர் போனோம், ரெண்டு ஊர் பேர் காரணத்தையும் நம்ம தெரிஞ்சிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு ரெண்டு ஊர் போக போகிறோங்க. கரெக்டான நேரத்துக்கு நீங்களும் வந்துடுங்க, நானும் வந்துடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். நன்றி, வணக்கம், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதத்திலே அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. யார் அந்த வசந்தம்? வசந்தம் எங்களுடைய அன்பு மனைவி. உங்க மனைவி எங்க இருக்காங்க? அதாவது மூணாவது நீங்க தானா பாத்தீங்களா? உங்க அவரு அவரோட மனைவி நீங்க. உங்களை உங்களை நினைச்சுதான் அவர் பாடியிருக்காரு. இப்ப அவரை நினைச்சு நீங்க ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடுறது? என்ன பாட்டு பிடிக்குமோ பாருங்க. காணாத கண்ணென்று கண்ணெல்லே, பொன்னை அணிஞ்சாத நெஞ்சும் நெஞ்செல்லே. ஓகே, சூப்பர் சூப்பர்கா சூப்பர்கா. ஆ பூச்சிக்கா அங்கங்கா டைன பூச்சி ஆ கல்ட்டா. இது யார் சொல்லுங்க? நியூஸ் போ. ஐயோ அதையும் சொல்லிட்டாரு. அடுத்து அடுத்து
நாசமா நீ பொண்ணையா தெரு கனகராஜன். ஐயோ அதையும் சொல்லிட்டாரு சார். இப்ப இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், இவரு எங்க பரமத்தி மக்களுக்கு என்ன சொல்றான்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஊர்ல இருக்க இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த பரமத்தின்ற பேர் ஏன் வந்ததுன்னு நான் கேட்டேன், அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையான விளக்கத்தை இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கல்ல.